நண்பர்களே வணக்கம். சமீபத்தில் ஞானி ஒருத்தர் எழுதிய செய்தி ஒன்று வந்து பகவத்தையை படிச்சிருக்காரு. அதை பற்றி அவர் சொல்கிறார் பாருங்கள். அதில் வந்து என்ன எழுதியிருந்ததுன்னா, நம்ம நெற்றியில் இருக்கிற நடுக்கனை ஆசாரியார் அனுகிரகத்தால் திறக்கப்பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மேற்படி நெற்றி கண்ணை திறக்க பெற்றுக்கொண்டவனுக்கு எல்லா அனுபவங்களும் பட்டப்பகல் மாதிரியே தெரியும். அவன்தான் சுத்த ஞானி. மேற்படி ஞான தயவோடு ஒரு பிரேதத்தை பார்த்த மாத்திரத்தில் பிரேதம் கூட உயிர்பட்டு எழுந்துடும். மேற்படி ஞானிக்கு ஆன்மாக்களோட அபவுக்கு பரிபாகத்தால் சினம் தோன்றினா உடனே அந்த ஜீவன் அப்படியே பசுமமாகி போயிடுவான். மேற்படி ஞானிக்கு மேற்குறித்த அடையாளங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருந்தார். இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, ஞானியோட அடையாளமே என்னென்னத்தெல்லாம் சொல்கிறாரு? ஞானி ஒரு பணத்தை அன்போடு பார்த்தா அந்த பணம் ரொம்ப திருப்பி அப்படியே உயிர்பட்டு எழுந்துடுங்கிறாரு. ஞானிக்கு எவனாவது தொந்தரவு கொடுத்து அவருக்கு சினத்தை ஏற்படுத்தினா அவர் சினத்தோடு அந்த நபரை பார்த்தா அந்த நபரை அப்படியே எரிஞ்சு பசுமமாகி விடுவாருன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஞானிக்கு விசேஷமான சக்தியெல்லாம் இருக்கணுமா? அப்படி எந்த சக்தியும் இல்லாட்டி போனால் அவர் ஞானி இல்லையா? அப்படின்னா ஞானிக்கான அடையாளம்தான் என்ன? இப்போ ஒவ்வொரு வருஷமும் திருவண்ணாமலையில் நாம் தங்கியிருந்து சத்சங்கம் நடத்துகிறது உண்டு. அப்படி ஒரு தடவை திருவண்ணாமலையில் தங்கியிருக்கிறப்ப ஒரு அன்பர் ஒருத்தர் வந்து நம்மளை சந்திக்க வந்தார். அவர் வர்றப்ப அது சத்சங்கத்திற்கான நேரமாக இல்லாத காரணத்தினால நான் வேறு வேலையாக இருந்துகிட்டு இருந்தேன். அதனால் அவரை கொஞ்சம் நேரம் காத்திருக்க மாதிரி கூட சொல்லிட்டேன். அவர் நம்மளோட நூலை சிலவற்றை அப்படியே பார்த்துக்கிட்டு எனக்காக காத்துக்கிட்டு இருந்தார். நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சு விட்டு அவர்கிட்ட திரும்பிட்டு வந்தேன். அவர் என்ன தெரிஞ்சுக்க விரும்பாருன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் உடனே தன்னை வந்து தான் ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார். இந்த ஆன்மீக ஆராய்ச்சியாளர்னு சொன்ன அவரோட அடைமொழி வந்து எனக்கு கொஞ்சம் வினோதமாக கூட பட்டுச்சு. பொதுவாக இந்த ஆன்ம சாதனை ஈடுபட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் நம்மளை சந்தித்து நம்மளோட பேசிட்டு போவாங்க. ஆராய்ச்சியாளருங்க பேரில் இது வரைக்கும் நான் யாரையும் சந்தித்தது கிடையாது. அவர் என்ன வகையான ஆராய்ச்சி செய்கிறாருங்கிறது கூட எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் அதை பற்றி அவர்கிட்டே நானே கேட்டேன். அவர் அப்புறம் தன்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். எனக்கு இந்த மாதிரி கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது. கடவுள், சித்தர், தேவர், சாத்தான், பேய், பூதம், பிசாசு இப்படி எது மீதும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் ஒரு சுத்த பகுத்தறிவாதி. நான் அதனால் கடவுள், பேய், பிசாசு இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க முடிவு செஞ்சேன். அது சம்மந்தமாக இப்படி உங்களை மாதிரி ஆன்மீக கூட்டம் நடத்துகிறவங்களெல்லாம் போய் பேட்டி கண்டுட்டு வந்துட்ருக்கேன். ஒருத்தர் சொல்கிறதையும் நான் என்னோடய ஆராய்ச்சி எடுத்துக்குவேன். அந்த வகையில் உங்களையும் பேட்டி கண்டு உங்களோட கருத்துக்களையும் உங்களோட அனுபவங்களையும் அதிலோட நண்பகத்தன்மையும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இது வரைக்கும் பல பேர்த்த சந்தித்து பல விதமான விவரங்கள்லாம் ஆராய்ச்சி செஞ்சுருப்பீங்க, இது வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் உடனே தன்னோட அனுபவத்தை சொன்னார். இந்த மாதிரி கடவுளை பார்த்தேன், சித்தர்களை பார்த்தேன், ஆவியை பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறவங்களாம் நான் பேட்டி எடுத்திருக்கேன். அவங்க எல்லாருமே தாங்கள் வந்து கடவுளையும் சித்திரையும் பார்த்து சொல்கிறாங்க. அது எப்படி நம்புறதுன்னு அவங்கக்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து நம்புனா மட்டும் உனக்கு அந்த காட்சி கிடச்சிடாது, அதுக்கு நீ வந்து யோக சாதனை, நாம ஜபம், மந்திர ஜபமெல்லாம் செய்யணும், அப்படி செஞ்சேன்னா அந்த காட்சி உனக்கு கூட கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஒருத்தர் மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒரே மாதிரி இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதையும் நம்ம சோதிச்சு பார்த்துல நல்லதுன்னு சொல்லிட்டு நானும் முடிவு செஞ்சேன். அவங்க சொன்ன ஜபாத்தபத்துலலாம் நானும் கூட ஈடுபட்டேன். அவங்க சொன்னது போல் எனக்கும் சில காட்சியெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிது. சில அபூர்வமான ஓசை, ஒளி, தேவர், சித்தர் இப்படி பல காட்சியெல்லாம் எனக்கு கூட கிடைச்சதுண்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அவங்ககிட்ட கேட்டேன், இப்போ அவங்க கூறிய காட்சிகளை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கலை, இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, உங்கள் ஆராய்ச்சி தான் முடிஞ்சு போச்சா, அப்புறம் இன்னும் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் மேற்கொண்டு சொன்னார், இல்லை இல்லை அப்படி இல்லை, அது கடவுளே கிடையாது, சித்திரங்களே கிடையாது, பேய் பிசாசே கிடையாது, எல்லாம் பொய் பித்தலாட்டுன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ அவங்க எல்லாம் இருக்கிறத நானே நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் எந்த குழப்பம் எனக்கு இப்போ இல்லை. இப்போ எனக்கு வேறு வகையான கேள்வியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, இப்போ உங்கள் கேள்வி தான் என்னன்னு சொல்லி அவர்கிட்ட திரும்பவும் கேட்டேன். அவர் மேற்கொண்டு சொன்னார், இந்த கடவுள்களும் சித்திரங்களும் இல்லைன்னு நினச்சேன், ஆனால் அவங்க இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியல. இப்போ இந்த ஜாலியின் வாலா பாக்ஸ் சம்பவத்தும் போது ஜென்ரல் டயர் வந்து ஆயிரக்கணக்கான அப்பாவி ஜனங்களை சுட்டு கொண்டார். இந்த கடவுளும் சித்திரங்களும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? நம்ம கண்ணு முன்னே நம்ம நாட்டில் எத்தனையோ அநியாயமாக அக்கிரமம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கடவுளும் சித்திரங்களும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இதையெல்லாம் அவங்க சரி செய்யணும் வேண்டாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு தொடர்ந்து சொல்கிறாரு.
நான் வந்து இங்கே உட்காந்தப்ப உங்கள் புக்ஸ் சில பேர்த்த சிலதான் அப்படியே பார்த்தேன். அதில் நீங்கள் வந்து கடவுளை பற்றியோ சித்தரை பற்றியோ ஒன்றுமே சொல்லலை. எளிமையான வாழ்க்கையே எப்படி நிம்மதியோடு வாழ்கிறதுங்கிறத மட்டும்தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆன்மீகத்தில் எத்தனையோ விதமான ஆற்றல் பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. அதில் சில தான் நானே கூட தெரிஞ்சு பார்த்துருக்குறேன். எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற ஆற்றல், அப்புறம் ஒருத்தரை தொட்டு அப்படியே நோயை குணப்படுத்துகிற ஆற்றல், அப்புறம் பிரபஞ்ச ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுல நான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கேன். இந்த ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடந்தபோது இந்த சித்தர்களும் கடவுளும் ஏன் மௌனமாக இருந்துட்டாங்கங்கிறது எனக்கு புரியவே இல்லை. நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற அத்தனை அராஜகங்களையும் அவங்க ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க? அதை சரி செய்கிற சக்தி அவங்களுக்கு கிடையாதா? இதை பற்றி உங்களுக்கு எதுனாச்சும் தெரியுமா? இப்படின்னு சொல்லி அவர் கேட்டு முடித்தார். அவர் கேட்டது சம்பந்தமாக அவர்கிட்ட பலதையும் சொல்லி நம்ம உரையாடுற மாதிரி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட மனசு வந்து மூணு அடுக்காக இருக்குது இந்த இடத்துல. அது வந்து மேல் மனம், அடிமனம், ஆழ்மனம்னு மூணு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம பயன்படுத்துகிற மனம் வந்து மேல் மனது. இதை தான் நம்ம உணர் மனம் இல்லைன்னா கான்சியஸ் மைண்ட்னு கூட சொல்கிறோம். இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. இதுக்கு ஆதாரமாக இருக்கிற இந்த அடி மனசு தான் நம்மளோட இயல்பு அல்லது சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். அதுக்கும் அடியில் இருக்கிறது தான் இந்த ஆள் மனம் இல்லாலே டீப்பர் கான்சியஸ் மைண்ட்னு சொல்கிறோம். முதல் இரண்டு மனம்தான் நம்மளுக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த ஆள் மனங்கிறது வந்து ஆதாரமான மனசு. அதுதான் அந்த மனசு வந்து எல்லாத்துக்கும் தான் பொதுவானது. அந்த ஆள் மனசை வந்து நம்ம பிரபஞ்ச மனம்னோ இல்லை காஸ்மிக் மைண்ட்னோ கூட சொல்லலாம். இந்த ஆள் மனசில் வந்து பிரபஞ்ச ரகசியம் எல்லாமே இருக்குது. இந்த பிரபஞ்ச மனசோடு உங்களுக்கு தொடர்பு கிடைக்கிற பட்சத்தில் சில அபூர்வமான ஆற்றல் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரபஞ்ச ஆற்றல் எல்லாமே உள்ள ஒருத்தரை தான் நம்ம ஈஸ்வரன் பேரில் கூட சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. ஈஸ்வரனை தான் நம்ம வார்த்தையில் இறைவன் இல்லாத கடவுள்னு கூட சொல்கிறோம். அப்போ அந்த கடவுளுங்கிறது யார்? இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த கடவுள்னா யார் அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம். ஈஸ்வரனை வந்து பஞ்சகிருத்தியங்கள் இல்லைன்னா அஞ்சு விதமான செயல்களை செய்கிறோம்னு சொல்லி சாஸ்திரமெல்லாம் சொல்லுது. அதாவது இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல்ங்கிற அஞ்சு விதமான செயல்கள் தான் இந்த பஞ்சகிருத்தியங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது சர்வ வல்லமை உள்ளவங்க தான் கடவுளுங்கிறது மூலம் பொருள்படுது. இப்போ யோகா சாதனை மூலமாக நீங்களும் உங்கள் ஆள் மனதில் முழுமையாக நுழைஞ்சிருங்கன்னு வச்சுக்கோங்க. கடவுளுக்குரிய சர்வ வல்லமையும் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்களே கூட கடவுளாக மாறிடுவீங்க. அப்படி நீங்கள் சர்வ வல்லமையில் கடவுளாகிட்ட என்ன செய்வீங்க? எதை வேண்டாமலும் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இப்போ இருக்குது. அதுக்காக நீங்கள் எதை வேண்டாமலும் எப்படி வேணாலும் செஞ்சுருவீங்களா? அனைத்து ஆற்றலும் உங்கள்ட்ட இருந்தாலும் நீங்கள் தர்மப்படியும் நியாயப்படியும் தான் நடந்துக்குவீங்க. நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் ஆட்டி படிக்க முடியும் தான். ஆனால் நீங்கள் யாரையும் உங்கள் விருப்பம் மாதிரி ஆட்டி படிக்க மாட்டீங்க. ஒவ்வொருத்தரும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு சம வாய்ப்பை தான் நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க. இதனால் ஜீவர்களாகிய மனுஷங்க எல்லாருமே தங்களோட விருப்பம் போல் உலகில் செயல்படுற உரிமை மற்றும் தகுதியோடு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தங்களோட சுதந்திரத்தை பயன்படுத்தி அவங்க நல்ல காரியங்களையும் செய்யலாம், இல்லை தீய காரியங்களை கூட செய்யலாம். அதுதான் அவங்களோட கர்ம வினையாக கூட அமையுது. நல்ல காரியங்கள் செய்கிறவங்களுக்கு நன்மையான பலனும், தீய காரியங்களை செய்கிறதுக்கு தீயமான பலனும் ஏற்படுது. இந்த இடத்துல இதை செய்யி அதை செய்யின்னு ஒன்று இறைவனு நம்மளை யாரும் கட்டுப்படுத்துறதில்லை. அதனால் இறைவன் நம்மளோட சுதந்திரமான செயலில் குறுக்கிடுறதே கிடையாது. நாம் நல்லதையும் செய்யலாம், தீயதையும் செய்யலாம். இறைவன் தலையிடுறதே கிடையாது. ஆனால் அவங்கவுங்க செயலுக்குரிய பலன்களை அவங்கவுங்களிடமே கொண்டு சேர்க்கறத மட்டும் இறைவன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். சர்வ வல்லமை உள்ள இறைவனாக நீங்கள் மாறினீங்கன்னா நீங்களும் கூட இதை தான் செய்வீங்க. உங்களுக்கு வேண்டியவர் வேண்டாதுன்னு யாரும் கிடையாது. இவர் எனக்கு ரொம்ப நல்லவர், அதனால் இவருக்கு நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு வருவேன். இவர் எனக்கு வேண்டாதவர், அதனால் இவருக்கு மோசமானதை மட்டுமே செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதனால் நம்ம வந்து ஆள் மனசில் நுழைஞ்சு இந்த அமானுஷ ஆற்றல் எல்லாத்தையும் அடையணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுக்கு பாத்தியப்பட்ட இந்த அடி மனசு, அப்புறம் இந்த மேல் மனசு கான்சியஸ் மைண்ட்னு சொல்கிறோமே, அது மட்டுமே நம்மளுக்கு போதும். நம்ம மனசை நல்லா பயன்படுத்தி நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முடியும். அதுதான் நம்ம எல்லோரும் விரும்புகிற நல்வாழ்க்கை மட்டும் இல்லை, இறைவனே விரும்பக்கூடிய நல்வாழ்க்கையும் அது தான். நம்ம இப்படி சொல்லி முடித்த உடனே அந்த நண்பர் வந்து திருப்பி மேலும் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தார். அப்படின்னா இந்த பிரபஞ்ச உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, விசேஷமான ஆற்றலை பெறுறது, இதெல்லாம் நம்மளுக்கு எந்த வகையிலும் உதவி செய்யாதீங்களா ஐயா அப்படின்னு கேட்டார்.
இது சம்பந்தமாக நம்ம கேள்விப்பட்ட சில சம்பவத்தை எல்லாம் அவருக்கு தெரிவித்தேன். இப்போ மதுரையில் ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு சில சம்பவங்கள்லாம் முன்கூட்டியே தெரிய வந்துடும். அவரோட நண்பருக்கு ஆபத்து ஏதாவது ஏற்படுறதா இருந்ததுன்னா இது அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு போயிடும். அதை வந்து அவர் தன்னோட நண்பர்கிட்ட முன்கூட்டியே தெரியப்பட்டுன்னு வச்சுக்கங்களேன், அந்த நண்பருக்கு அந்த ஆபத்து ஏற்படாமல கூட போயிடும். ஆனால் இந்த விவரத்தை அவருக்கு தெரியப்படுத்தின காரணத்துக்காக இவருக்கு எதுனாச்சும் ஆபத்து வந்து போயிடும். அடுத்த தடவை அந்த நண்பருக்கு ஆபத்து ஏற்படுறப்போ தான் முன்கூட்டியே இவருக்கு தெரிஞ்சிருந்தும் கூட ஒரு தடவை அவர் இந்த நண்பர்கிட்ட எதுவும் சொல்லாமல் விட்டு விட்டார். இவர் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டபடி அந்த நண்பருக்கு ஆபத்து கூட ஏற்பட்டுருச்சு. முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட விவரத்தை வெளியே சொன்னால் இவருக்கு ஆபத்தாக இருக்குது, வெளியே சொல்லாட்டி சம்மந்தப்பட்ட நண்பருக்கு ஆபத்தாக இருக்குது. இப்படி சில விவரங்களை முன்கிட்டே தெரிஞ்சுக்கிறதுனால பிரச்சனை தான் இந்த இடத்துல ரொம்பவும் அதிகரிக்குது. ஏதோ ஒரு ஒழுங்கை பின்பற்றி தான் இறைவன் வந்து இந்த உலகத்தை நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கணும். நம்ம இதில் போய் குறுக்கிட தேவையே கிடையாது. அப்படி குறுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த இயற்கை அமைப்புலேருந்து நமக்கே கூட சில தண்டனைலாம் கூட கிடச்சிடுது. இப்போ அவர் மேலும் சில கேள்வியை நம்மகிட்ட தொடர்ந்து கேட்டார். அது சரிங்க, அந்த மதுரை அன்பர் வந்து அமானுஷமான தகவலை வெளியிட்டதுக்காக உடனே தண்டிக்கப்பட்டுட்டார்னு சொல்கிறீங்க, அதனால் அவரும் தன்னோட தவற உணர்ந்து தன்னை திருத்திக்கிட்டுறான்னு சொல்கிறீங்க. இப்படி நம்ம பாவ காரியத்தெல்லாம் செய்கிறப்ப அதுக்கான தண்டனையும் இறைவன் வந்து அப்பப்போ உடனுடனே கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளும் தொடர்ந்து பாவம் எதுவும் செய்யாமல் நம்மளை திருத்திக்கலாம் தானே அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி வச்சுவிட்டார். இதை பற்றி அவர்கிட்ட நம்ம மேலேயும் கொஞ்சம் பேசணும். இப்போ வந்து நான் வசதியோடையும் செல்லு சொல்லிப்போடையும் வசிச்சுட்டு வரேன்னு வச்சுக்குவோம். ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கிற உணவுப் பொருள் வாங்குறது கூட வசதி இல்லாமல் பசியால் வாடுறாருன்னு வச்சுக்கலாம். நான் அவர் மேலே பரிதாபப்பட்டு அவருக்கு பண உதவி பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இது பாவமான செயலா அல்ல புண்ணியமான செயலா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அது எப்படிங்க, கஷ்டப்பட்ட ஒருத்தருக்கு இந்த மாதிரி உதவி செய்யணும் வச்சு புண்ணியமான செயல் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சரி, இப்போ இந்த உதாரணத்தை கொஞ்சம் மாற்றி கேட்டு பார்ப்போம். இப்போ கஷ்டப்படுற அந்த நபருக்கு நான் உதவி செய்ய விரும்பலைன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு வரீங்க. பசியால் வர்ற அவருக்கு நான் உதவாட்டி போனால் என்னை நீங்கள் கொல்றதை கூட மிரட்டி போடுறீங்க. உங்கள் மிரட்டலுக்கு பயந்து நான் இப்போ உதவி செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, இது புண்ணிய செயலாக கருதப்படாது. ஏன்னா அது என்னால் முழு சுதந்திரமாக செய்யப்பட்டதில்லை. இப்படி நம்மளோட பாவத்துக்கெல்லாம் உடனே கூட தண்டனை கிடைக்கும்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு சுதந்திரமான செயல்னு ஒன்றுமே இருக்காது. நம்ம சுதந்திரமாக செயல்படுறப்ப மட்டும்தான் இந்த பாவ புண்ணியம்லாம் ஏற்படுது. இந்த சுதந்திரத்தை மட்டும் இறைவன் ஒரு நாளும் கொடுக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி அந்த அன்பர்கிட்ட நம்ம பேசி முடித்தோம். இப்போ நம்மளோட கேள்வி தான் இந்த இடத்துல என்ன, இப்போ ஞானியோட இயல்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆரம்பித்து இப்போ நம்ம பாவ புண்ணியத்துக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இப்போ இந்த பாவ புண்ணியத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது, பாவ புண்ணியங்க செய்கிறது மட்டும்தான் மனுஷனோட வாழ்க்கையா, அதுக்கான பலனை வழங்குறது மட்டும்தான் இறைவனோட செயலா? இப்போ ஒருத்தன் கொலை செய்கிறான்னு வச்சுக்கோங்க, அரசாங்கம் வந்து அவனை சிறையில் போட்டு தண்டிக்குது. இறைவன் இப்படி தான் நம்மளுடைய பாவத்துக்கெல்லாம் தண்டனையும் புண்ணியத்துக்கெல்லாம் வெகுமதியும் வழங்குறானா? பாவக்கு தண்டனையாக புண்ணியத்துக்கு வெகுமதியாக இன்பத்தையும் அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறானா? உண்மையில் மனித வாழ்க்கையுடைய இலக்குங்கிறது ஞானத்தையும் முக்தியையும் அடையிறது தான். அந்த முடிவை நோக்கி தான் இறைவன் வந்து நம்மளுக்கு இந்த கர்ம பலன் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நம்முடைய கர்ம பலன் எல்லாமே ஞானத்தை நோக்கியும் முக்தியை நோக்கியும் நம்மளை வழிநடத்துகிறதா தான் அமைஞ்சிருக்குது. நமக்கு ஏற்படுற துன்பங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மாதிரி தெரிஞ்சால் கூட அதை வந்து நம்ம தண்டனைன்னு ஃபுல் ப்ரூஃபாக நம்ம தெரிஞ்சு சொல்லிட முடிய மாட்டேங்குது. ஏன்னா இன்பத்தை விட துன்பந்தான் நம்மளை ஞானத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அதனால் நமக்கு ஏற்படுற துன்பங்கிறது நல்லதோ இல்லை கெட்டதோன்னு சொல்லி நம்ம உறுதியாக கூட இந்த இடத்துல சொல்ல முடிய மாட்டேங்குது. நம்மளுக்கு வழங்கப்படுற அந்த கர்ம பலன் எல்லாமே ஞானத்தை நோக்கி தான் நம்மளை அப்படியே போகிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி ஞானம் அடைகிறது தான் ரொம்ப விவேகம் உள்ள செயலாக கூட இந்த இடத்துல இருக்கும். அந்த பாதையில் குறுக்கீடு செய்கிறது தான் தவறான செயல். இப்போ யோக சாதனை மூலமாக பிரபஞ்ச மனமான நம்மளோட ஆள் மனசுக்குள்ளார நம்ம முழுசாக நுழைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளும் கூட இறைவனாகவே இருந்து செயல்படலாம். யாரோட செயலையும் கர்ம வீரலையும் நம்ம குறுக்கிட மாட்டோம். இப்போ யோக சாதனை புரிய சில பேர் அறகுறையாக சில அமானுஷ்ய ஆற்றலை பெற்றுப்படுறாங்க. அதை வெளிப்படுத்தி காட்டுறதுலேயும் அவங்க ரொம்ப ஆர்வத்தை காட்டுறாங்க. இதனால் அவங்க கர்ம வினையில் இயற்கையான இயக்கத்துக்கு இடையூறு ஏற்படுத்திவிடுறாங்க.
சில மதத்தில் கூட இந்த மாதிரி தான், இப்படிப்பட்டவங்கள தான் அவங்க வந்து சாத்தான்னு கூட சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஆழ்மனத்தோட சக்தியெல்லாம் அடையாதான்னு வச்சுக்கோங்க, அதை முழுமையாக அடைஞ்சு இறைவன் ஆகிறது தான் சிறப்பு. அப்படி இல்லாமல் ஏதோ சில ஆற்றலை அடைஞ்சு அதை வெளிப்படுத்தி காட்டண்டா பெருவெளின்னு சொல்கிறது நம்ம சாத்தானாக மாறுறது தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும். முக்தி அடைகிறது தான் நம்மளோட இலக்கை தவிர, இறைவனாக ஆகிறதோ இல்லை இடறிவிலிருந்து சாத்தானாக மாறுறதோ நம்மளோட இலக்கு நிச்சயமாக கிடையாது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள